போச்சுன்னா முடிச்சு போட்டு தறி நெஞ்சிடலாம். நூலு முச்சு கூட அறுந்து போச்சுன்னா எப்படி தறி நெய்யறது? ஐயோ, கவுண்டர் விட்டு ஆம்பளைகளே அடுத்த விட்டு பொண்ணுங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு பெருமைப்பட்ட காலம் போய், கவுண்டர் விட்டு கன்னி பொண்ணு எவனோ ஒரு முகம் தெரியாதவனுக்கு முந்தி விரிச்சுட்டான்னு ஊரு பேசுற மாதிரி வச்சுட்டியே வச்சுட்டியே. ஆறுல சனியின்னா அர்ச்சனை பண்ணிடலாம். நீ பேர்லயே சனிய வச்சுக்கிட்டு இருக்கிறியே, யாருடி யாரு? உன் வயிற்றுல வள வந்த பிள்ளைக்கு அப்ப யாரு? ஐயா சொல்லு, ஐயா சொல்லு. ஆத்தா கிடந்து இப்படி தவிக்குது இல்ல, யாருன்னு வாய திறந்து சொல்ல முடியு? வழி தவறி நடந்தாலே என் மகன் ஒத்துக்க மாட்டான். நீ இப்படி மரம் தவறி போய் வந்து நிக்கிறியே, இது அவன் எப்படி தாங்க போறான்? நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்? இது நான் என் பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல போறேன் போறேன்? என்னாச்சு, என்ன நடந்ததாத்தா? என்ன நடக்கல, உரம் பாஞ்ச ஒன்ற உடம்பு ஓடாகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு போட்டு வந்து நிக்கிறாளே, இத நான் உங்ககிட்ட எப்படியா சொல்ல போறேன்? கவுண்டரையா, பள்ளி பொண்ணு உண்டாயிருக்கையா? கவுண்டர் சரியா விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுவாரு. இப்ப தான் வீட்டுக்குள்ளேயே நடந்ததை விசாரிச்சு சொல்லாம இருப்பாரு. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான், நான் தான், நான் தான். பெரிய மனுஷன் வீட்டு விஷயம் இப்படித்தான்ப்பா, உண்டாட்டி இருக்கும் போதே இன்னொன்னு வச்சுக்குவாங்க. இது கவுண்டர் விஷயத்துல உண்மையா அடிச்சு பாத்தியா? வீட்டுல பொண்டாட்டி இருக்கும் போதே குழந்தையா கிட்ட காதை புடிச்சு விளையாண்டாரு. பொண்டாட்டி வேற ஜெயிலுக்கு போயிருச்சா, கவுண்டர் வேற விதமா விளையாட்டு போல இருக்கு. ஆட வெள்ளையும் சோளையும் வெறும் வேஷம் தாயா, வெப்பாத்தி வச்சுக்கிறவன் தான் பெரிய மனுஷன் ஆயி போச்சு பாத்தியா? இது என் வீட்டு விஷயம், இதுக்கு மேல யார் பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவளை எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும். இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போனாலே, அவ தான்டா என் புள்ள. அவ காப்பாத்துற கௌரவத்தை தெருவுல கொண்டாந்து நிறுத்திட்டியே. நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு ஆத்தாலும் இல்ல, இந்த வீட்டுல உனக்கு இடமும் இல்ல. போயிரு. இன்னொரு தடவை என்ன ஆத்தானு கூப்பிடாத, என் மூஞ்சில முழிக்காத, போயிரு.
இவளை நீ காப்பாத்துட்டு நினைக்காத. மேட்டு தலை இருக்கிற உன் மச்சாங்கிட்ட இவளை ஒப்படைச்சாதான் உன் பொண்டாட்டி உனக்கு உச்சரோடு கிடப்பா. என்ன சொன்ன? நீங்க வருவேன் எனக்கு நல்லா தெரியும். உசுறு குசுறான பொண்டாட்டியோட உசுறு இப்ப என்ற கையில் இருக்கு. அங்கே நில்ற. உன் பொண்டாட்டிய உசுரோட பார்க்க வேண்டாமா? நீ அங்கே நின்று என் பொண்ணு அனுப்பி வை. உன் பொண்டாட்டிய நான் மேல அனுப்பி வைக்கிறேன். இந்த இடம் வெடிச்சு சிதற வரைக்கும் சின்ன கவுண்ட உள்ள போகாம பாத்துக்கணும். Ah!
நீ என்ற பிள்ளடா. ஐயா ஐயா, என்ன ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து கூட்டு போனியா? நான் சாட்சி சொல்றியா? நீ பஞ்சாயத்துல போய் சாட்சி சொன்னே சின்ன கவுண்டனோட மானம் உள்ளூர் மாத்திரம் தான் போகும். நீ சாட்சி சொல்லாமலே போயிட்டேனு வை. சின்ன கவுண்டனோட மானம் உள்ளூர் மாத்திரம் இல்ல, வெளியூர் மாத்திரம் இல்ல, கப்பல் ஏறி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிரும். ஐயா என்ன சொல்றீங்க? சுவாச நிறுத்து போடலான்னு சொல்றேன். ஐயா, உன்ற விசுவாசத்தை காட்டுறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது தம்பி. என்ன பாக்குற? சுவாச நிறுத்து போடு. குளத்துல விஷத்தை கலக்க சொன்னவன் நான் தான். அந்த விவகாரத்துல மலைச்சாமியை கொன்னவனும் நான் தான். மலைச்சாமியை அந்த வள்ளி பொண்ணை காதலிக்க வச்சு அவ வயத்துல குழந்தையும் கொடுக்க வச்சு குழப்பத்தை உண்டாக்குனவனு நான் தான். என்னை காப்பாத்திக்கிறதுக்காக பெத்த பொண்ணையே கொலை செய்ய முயற்சி பண்ணவனும் நான் தான். பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட எம்பட பொண்ண தாரவாத்து கொடுக்கும் போது என்ற கால விழுந்தது, அதுக்கப்புறம் இப்ப விழுந்திருக்க. நீங்களாவது எனக்கு தண்டனை கொடுங்க ஆத்தா. ஆத்தா, நீங்களாவது எனக்கு தண்டனை கொடுங்க. மச்சான், அரசாங்கம் உனக்கு தண்டனை கொடுக்க போறது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த சின்ன கவுண்டை பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தீர்ப்புங்கிறது ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு தானே தவிர அழிக்கிறதுக்காக இல்லை. கண்ணுபட போகுதுயா சின்ன கவுண்டரே.